என் அன்பார்ந்தவர்களே, தமிழில் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த சீரியலில் எல்லாருக்கும் கிடைக்கிற நேரம் நமக்கு கிடைக்குது. நமக்கு கிடைக்கிற நேரம் தான் எல்லாருக்குமே கிடைக்குது. அது பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏழைகளாக இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, நேரம் ஒன்று தான், ஒரே அளவு தான் எல்லோருக்குமே. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதை சாதிக்கிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஏழு கட்டளைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் கொஞ்சம் பார்த்தீங்களன்னா ஒரு முக்கியமானது பிரேக் த்ரூ இஷ்யூஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சாதாரணமாக ரொட்டீன் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? தினம் காலையில் எழுந்திருக்கிறோம், ரெடி ஆகிறோம், பள்ளிக்கூடம் போகிறோம், இல்லை அலுவலகத்துக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு பார்க்குறோம், ஏதோ சாயந்தரம் உட்காடுறோம், பேசுகிறோம், மாதம் மாதம் சம்பளம் வருது, சில நேரங்களில் போனஸ் வருது, பதவி உயர்வு வருது, இப்படியே கண்மூடி திறக்கிற வழிக்கு நம்ம ரிட்டையர் ஆகிறோம். ஆனால் என்ன செஞ்சு முடித்தோம் நம்ம, எதையாவது சாதித்தோமா அப்படியே ஒரு கேள்வி வருது. ஆக நமது நேரத்தை எப்படி நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, ரொட்டீன் திங்ஸுக்காக நேரம் கண்டிப்பாக நம்ம ஒதுக்கணும். இது எல்லாரும் செய்ய வேண்டியது தான். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏதான ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்காக அவன் நேரம் ஒதுக்குறாங்க. எந்த ஒரு விஷயமும் நேரம் ஒதுக்கினாதான் நடைபெறும். இந்த நேரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம், தானாக இது வந்துடாது. ஆக ரொட்டீன் வேலைகளை செய்தால் ரொட்டீனாக என்ன எல்லாருக்கும் கிடைக்கிறது, அது நமக்கு கிடைக்க போகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எழுத்தாளர்களாக இருக்காங்கன்னா ஏதோ தினம் தினப்பத்திரிகை எழுதலாம், வார பத்திரிகைகள் எழுதலாம், மாத பத்திரிகை எழுதலாம், ஏதோ ஒரு புத்தகம் போடலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் புத்தகத்தை நான் எழுதணும், அது பெரிய அளவில் ஹிட் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நேரம் ஒதுக்கணும். உங்களுக்கு அந்த ஹாரி பாட்டர் என்ற ஒரு சீரியல் புக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் மிக அதிகமான அளவு பிரிண்ட் ஆகி பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆகி வித்த ஒரு புத்தகம் ஹாரி பாட்டர் சீரீஸ். அதை எழுதினவங்க ஜே.கே. ரவுலிங் என்ற ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு தாட் வருது மனசில், எப்போ வருது, லண்டன்லேருந்து அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, மான்செஸ்டர் டு லண்டன். ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு தாட் வருது, இந்த தீமில் ஒரு புத்தகத்தை எழுதினா என்ன அப்படின்னு தோணுது. சி, எல்லாருக்குமே தாட் வருதா இல்லையா? சில பேர் அந்த தாட்டை ஐடென்டிஃபை பண்ணி பர்சீவ் பண்ணுறாங்க, பல பேர் அதை விட்டுறாங்க. இதில் தான் வித்தியாசமே இருக்கிறது. ஓகேவா? அந்த அம்மாவுக்கு அந்த ஜே.கே. ரவுலிங்க்கு அந்த ஐடியா வருது. ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு, அதுக்கு முன்னால் ஒரு டீ ஷாப்பு. அந்த டீ ஷாப்பில் உட்காந்து அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க, எழுதி முடிக்கிறாங்க. அந்த எழுதி முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட போயிட்டு இதை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யாரும் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இல்லை. கடைசியில் 36வது ஆள் அந்த மேனுஸ்கிரிப்டை படித்து பார்க்குறாரு. அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதை படித்து பார்த்துட்டு அப்பாப்பா இந்த புக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுது. உடனே அதை பப்ளிஷ் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ஹிட் ஆகிடுது. ஹிட் ஆகி 5 ஆண்டுகளில் அவங்க இங்கிலாந்துலேயே பணக்காரங்களில் முதல் 10 இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஐடியா வரும்போது லண்டன் டு மான்செஸ்டர் போயிட்டு இருந்தாங்களே, அப்போது அவங்க அரசாங்கத்திலேருந்து அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது வருமானம் இல்லாதவர்களுக்கு உதவித்தொகைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த புத்தகம் ஹிட் ஆன உடனே அவங்க உலகத்திலேயே பெரிய ஒரு எழுத்தாளர் ஆகிட்டாங்க. 2வது புத்தகத்தை எங்கே தெரியுமா எழுதினாங்க? முதல் புத்தகத்தை அந்த சூப்பர் 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு எதிர்க்கக்கூடிய டீ கடையில் உட்காந்து எழுதினாங்களா? ஆனால் 2வது புத்தகம் எழுதும்போது அவங்களுக்கு எவ்வளோ செல்வம் வந்துடுச்சுன்னா, அதே 5-ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் புக் பண்ணி அங்கே பல மாதங்கள் தங்கி அந்த 2வது புத்தகத்தை எழுதுகிறாங்க. இதுதான் பிரேக் த்ரூ இஷ்யூஸ். இந்த பிரேக் த்ரூ இஷ்யூக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும்.
நான் முன்னாலே சொல்லிட்டு வரேன், ப்ரையாரிட்டின்னு சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், அர்ஜென்ட்னு சொல்கிறேன், நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், நாட் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறேன். இந்த பாகுபாடு செய்து நான் தினம் செய்ய வேண்டிய வேலை என்ன, வார வாரம் செய்ய வேண்டிய வேலை என்ன, எந்த வேலையை நான் செய்யக்கூடாது என்று பகுத்தறிந்து தேவையான வேலையை மட்டும் நம்ம செஞ்சோம்னா நிறைய டைம் ரிலீஸ் ஆகும் இல்லையா. அந்த நேரத்தை இந்த பிரேக் த்ரூ இஷ்யூக்கு செலவு பண்ணணும். அந்த ரைட்டர் கூட இந்த புத்தகத்தை எழுதாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு நேரம் ஒதுக்காமல் இருந்திருந்தால் வேற யாரோ ஒரு புத்தகம் எழுதிக்க போகிறாங்களா இல்லையா. ஆக நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் வரணும்னா அந்த ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கொஸ்டனை படிங்க, கோல்டன் கொஸ்டின் என்று நான் சொல்கிறேன். வாட் இஸ் தட் ஒன் திங் தட் ஐ ஷுட் டூ டுடே விச் இஃப் ஐ டூ இட் எவ்ரி டே வில் மேக் எ ட்ரெமெண்ட்ரஸ் பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் இன் மை லைஃப் அண்ட் ஹவ் ஐ டன் இட் டுடே. அதாவது எந்த ஒரு வேலையை நான் தினமும் செய்தால், அந்த வேலையை தொடர்ந்து செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படுமோ, அந்த வேலையை நான் தினமும் செய்கிறேனா, இன்று நான் செய்தேனா என்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்ம படுக்க போகணும். அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, நான் பின்னால் பேச போகிறேன். அக்கௌண்டிங் பட்ஜெட்டிங் ரெண்டு கான்செப்ட் சொல்ல போகிறேன். அக்கௌண்டிங் அப்படின்னா நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அதை எழுதி வைக்கிறது, பட்ஜெட்டிங்னா என்ன செய்யணுமோ அதை குறிப்பெடுத்து வைப்பது. ஆக இந்த கோல்டன் கொஸ்டனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஸ்டிக்கர் ஆர்ட்டை செய்து நீங்கள் தினம் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்க. முக்கியமாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படுக்க போகிறீங்க. இந்த ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த மாற்றத்துக்கு உகந்த சில செயல்களை தினம் செய்யணும், ஒரு நாள் விடாமல் செய்யணும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபல ட்ராமா கம்பெனி, அந்த ட்ராமா கம்பெனியில் ஒரு ஆர்டிஸ்டை பார்த்தேன். அந்த ஆர்டிஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் நான் ஒரு பர்டிகுலர் சேஞ்சுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு மாற்றத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாற்றம் வந்து தானா என் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் வரும் சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டேன். சில முயற்சிகள்லாம் சொன்னார். இன்றைக்கு அவர் சினிமாவில் ஒரு முன்னிலை நகைச்சுவை நடிகர். இன்றைக்கு அவரை நான் அந்த திரையில் பார்க்கும் பொழுது அன்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இதுதான் கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. கேம் சேஞ்சர் அதாவது சாதாரணமாக இருக்கார், திடீர்னு ஒன்று செய்கிறாரு, அந்த இடத்துல அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ வருது. நடிகர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதோ, அல்லது பாடகர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுதோ, அல்லது ஒரு வியாபாரத்தில் இருக்கும் பொழுதோ, அந்த அவங்கள போய் கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த குறிப்பிட்ட பாடல் எனக்கு ஒரு புகழை சேர்த்தது, இந்த குறிப்பிட்ட படம் எனக்கு ஒரு புகழை சேர்த்தது, இந்த குறிப்பிட்ட பொருள் என்னுடைய வியாபாரத்தை மாற்றி அமைத்தது என்று சொல்லுவாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரு பர்டிகுலர் மேட்சில் அடிப்பாங்க, மறுநாளே அவருடைய புகழ் எங்கேயோ போயிடும். ஆக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த ஒரு குறிக்கோள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதோ அதை எழுதிக்க போகிறீங்க. அதுதான் அந்த ப்ராஜெக்ட், அதுதான் அந்த பிரேக் த்ரூ இஷ்யூ. அதை அடைய என்ன செய்யணும் என்று ஒரு ஆக்டிவிட்டிஸ் போடுங்க. ஒரு 10 ஆக்டிவிட்டி, 20 ஆக்டிவிட்டி, 30 ஆக்டிவிட்டி, சிறு சிறு செயல்களாக போட்டு செயல் திட்டத்தை நீங்கள் எழுதிருங்க. தினம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த செயலை செய்தீர்களா, ஒரு கேலண்டரே நீங்கள் போட்டுடணும். அதை செய்யாமல் நீங்கள் படுக்க போகக்கூடாது. இந்த ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். ஆக நேர நிர்வாகம் பற்றி நம்ம பேசலை, செயல்கள் நிர்வாகம், ஒரு ஆளுமை திறமையை பற்றி நம்ம யோசனை பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால்
இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அடுத்த பகுதியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த பிரேக் த்ரூ இஷ்யூ பொறுத்து ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.